வணக்கம் தோழர்களே இது உங்கள் புதுச்சேரி வதர்ம இமானுவேலின் வானிலை அறிக்கை இது நமது சேனல் தமிழ்வதர் வளாக் இன்றைய தேதி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது ஜனவரி மாதம் எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் இப்போது நேரம் அதிகாலை ஐம்பது நிமிடங்கள் ஆகிறது இதனை நாம் பன்னெண்டு ஐம்பது மணியாகிறது என்பதைப் போலவும் சொல்லலாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் உள்ள வித்தியாசங்கிறது வெறும் ஐம்பதே நிமிடங்கள் மட்டும்தான் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் கடந்த குரல் பதிவுகளில் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளில் நாம் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே மதுரை திண்டுக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது இவற்றை நாம் சிறப்பான மழை மேகங்கள் என்று கூறுவதை விட பரவலான மழை மேகங்கள் என்று தெரிவித்து விடலாம் அவ்வாறாக திண்டுக்கல் மதுரை கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் தற்சமயமும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் இதுவரையில் கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மில்லி அளவு மழை பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்துள்ளது அதே போல் மதுரையினுடைய கிழக்கு பகுதிகளில் ஒன்றான மேலூர் ஆட்டோமேட்டிக் ரைன்காஜ் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓரு மில்லி அளவு மழையும் பதிவாகி இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது இவை தவிர்த்து சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில் மதுரை பழனி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு நாம் கூற வேண்டுமென்றால் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகள் சின்னாலம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகள் சோழவந்தான் சுற்றுவட்டார பகுதிகள் வாடிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் கொடைக்கானல் சாலை சுற்றுவட்டார பகுதிகள் இந்த கொடைக்கானல் சாலை சுற்றுவட்டார பகுதிகள் என்பது சின்னாலம்பட்டி பகுதிக்கும் வத்தலகுண்டு பகுதிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு பகுதி என்று கூறலாம் இன்னும் குறிப்பிட்டு அதை கூற வேண்டுமென்றால் சின்னாலம்பட்டிக்கும் வாடிப்பட்டிக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லலாம் அந்த கொடைக்கானல் சாலை பகுதிகளிலும் மழை மேகங்கள் நீண்ட நேரமாக பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் பாலமேடு சுற்று வட்டார பகுதிகள் திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் நீண்ட நேரமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் ஏற்கனவே நாம் மதுரை மாநகரனுடைய அந்த ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளையும் பார்த்துவிட்டோம் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருக்கிறது இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமையானால் பண்ணைக்காடு சுற்றுவட்டார பகுதிகள் கன்னிவாடி சுற்று வட்டார பகுதிகள் ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஆகையினால பழனி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகிவிடும் இது தொடர்பான தகவல்களை நம் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் நாம் விவாதித்திருந்தோம் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது தொடர்பாக ஸோ நம்ம எதிர்பார்த்தது தான் நிகழப்போகிறது இந்த மழை மேகங்களானது மேலும் மேற்கு நோக்கி நகரும் பொழுது பழனி கொடைக்கானல் சுற்று பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகத்தான் போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது மாற்று கருத்துக்களும் கிடையாது அதை இங்கே நான் பதிவு செய்து கொள்கிறேன் இவை தவிர்த்து நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு பகுதி ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதி இது மேகமலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி தான் விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அதேபோல மகாராஜபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது இவை தவிர்த்து ராஜபாளையம் மற்றும் புளியங்குடி இதற்கு இருக்கக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது தேவதானம் சுற்றுவட்டார பகுதிகள் சிவகிரி சுற்றுவட்டார பகுதிகள் வாசுதேவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் புளியங்குடி சுற்றுவட்டார பகுதிகள் என ராஜபாளையம் மற்றும் புளியங்குடி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நாகை மாவட்டத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் இதை நாம் பாக் ஜலசந்தி என்று கூறுவோம் அந்த இடங்களில் சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நீண்ட நேரமாகவே கோடியாக்கரைக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் குவிந்து காணப்பட்டது தற்சமயம் அவை கோடியாக்கரை பகுதிகளிலும் மழையை பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் எப்படி இருந்தாலும் இதை நம்ம எதிர்பார்த்தது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் மழை பதிவாக இருக்கிறது நிறைய இடங்களில் இது தொடர்பாக நாம் ஏற்கனவே விவாதித்திருக்கிறோம் நேற்றைய பிற்பகல் நேர குரல் பதிவிலேயே இன்றும் அதைத்தான் நான் கூறுகிறேன் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு வடகடலோர மாவட்டங்களில் அங்கு மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக பிரகாசமாகவே இருக்கிறது தற்சமயமே பார்த்தீர்களே ஆனால் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது அவை சிறிய அளவில் பதிவாகி கொண்டிருக்கிறது இன்று அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை சில இடங்களில் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து கொள்ளாதீர்கள் நேற்று முன்தினம் நேற்று அதாவது நேற்றைய முன்தினத்தில் பதிவான மழை அளவுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் அதனுடன் ஒப்பிடுகையில் அந்த அளவுக்கான மழை பதிவாகுமா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் இப்பொழுது கோடியாக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது போல் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த பாக் ஜலசந்தி கடல் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இந்த மழை மேகங்கள் மேலும் நகரும்பொழுது புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்த ஏற்படுத்ததான் போகிறது அதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது தற்சமயமே பார்த்தீ பார்த்தீர்களே ஆனால் மணமேல்குடி காட்டுமாவடி கோட்டைப்பட்டினம் மற்றும் ஜமாலியா சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஜமாலியா என்பது தஞ்சை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோரப் பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் என்று நாம் சொல்லிவிடலாம் மற்றபடி மணமேல்குடி மற்றும் கோட்டைப்பட்டினம் சுற்று வட்டார பகுதிகள் அதே போல் காட்டுமாவடி சுற்றுவட்டாரப் பகுதிகள் இவை அனைத்துமே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி தான் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதி ஸோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் மழை பதிவாக தொடங்கிவிட்டது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தஞ்சை மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அதிகாலை நேரத்தில் அதில் எந்தவிதமான மாற்றங்களும் கிடையாது இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமே புதுச்சேரியை ஒட்டி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது குறிப்பிட்டு நாம் கூற வேண்டும் என்றால் செய்யூர் கூவத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நான் ஏற்கனவே கடந்த குரல் பதிவுலேயே நேற்று இரவு நேரத்தில் நான் பதிவு செய்திருந்தேன் செய்யூர் கல்பாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டிருப்பது தொடர்பாக ஸோ தற்சமயம் பார்த்தீர்களேயானால் செய்யூர் கூவத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட அதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டு தான் இருக்கிறது தான் எடைகழி நாடு சுற்றுவட்டார பகுதிகள் சூனாம்பேட்டு சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் ஊடுருவி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து கூனிமேடு மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சிறிய மழை மேகம் ஒன்று இருக்கிறது அது உள்ளே நுழையும் பொழுது மண்டவை கூனிமேடு இருக்கக்கூடிய பகுதிகளில் மீண்டும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் இவை மட்டுமல்லாது திண்டிவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய வைராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது மாமல்லபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளிலும் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது அந்த மழை மேகங்களும் உள்ளே நுழையும் பொழுது நமக்கு அங்கும் இங்குமாக கடலோரப் பகுதிகளில் மழை பதிவாகும் அதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே இருக்கிறது அதில் எந்த மாற்றங்களும் கிடையாது மாற்றுக் கருத்துக்களும் கிடையாது இப்பொழுது மழை பதிவாகாத பகுதிகளில் கூட அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய இன்று பகல் நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது பிற்பகல் நேரத்தில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தென்னூல் மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதை நான் இங்கே அதை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த தகவலை இது தொடர்பான விரிவான தகவலை நான் வழக்கம் போல இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்கள் என்கிற தலைப்பில் நான் மிக தெளிவாக உங்களிடம் விளக்குகிறேன் அச்சமயம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய வானிலை சூழல்களையும் அதில் அந்த குரல் பதிவில் நாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு நாம் விரிவாக விவாதிக்கலாம் இது தொடர்பான விஷயங்களை இப்பொழுது அடுத்த சில மணி நேரம் வானிலையை பொறுத்தவரையில் நான் உங்களிடம் கூறியிருப்பதைப் போலத்தான் உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் மழை பதிவாக போகிறது அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஏற்கனவே மழை வந்து பதிவாக இருக்கிறது எனக்கு தகவல்களும் கிடைக்கப்பெற்றுவிட்டது விட்டது இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமையானால் தென்கடலோர மாவட்ட பகுதிகள் இப்போ தென்கடலோர மாவட்ட பகுதிகளை பொறுத்தவரையில் அதிகாலை நேரம் அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகும் என்பதை போல நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மழையானது அங்குமிகுமாக பதிவாகலாம் ஆக மொத்தத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கிறது பதிவாகிறதா என்பதை நீங்களே பொறுத்திருந்து பாருங்கள் அங்குமிகமாக சில இடங்களில் நிச்சயம் மழை பதிவாகும் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் அதே போல் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு வடகடலோர மாவட்டங்களின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகலாம் அதிலும் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது மாற்று கருத்துக்களும் கிடையாது இது தொடர்பான தகவல்களை நாம் அடுத்தடுத்த குரல் பதிவுகளில் விரிவாக வாதிக்கலாம் அடுத்தடுத்த குரல் பதிவுகள்னால் ரொம்ப நேரம் கழிச்சு கிடையாது காலை நேரத்திலே முடிஞ்சால் நான் ஒரு குரல் பதிவை பதிவு பண்ணுறதற்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லை என்றாலும் கூட பிற்பகல் நேர குரல் பதிவுகளை நாம் விரிவாக விவாதித்து விடலாம் இது தொடர்பான தெளிவான விஷயங்களை இப்போதைக்கு கிடைத்திருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்தவரையில் நான் உங்களிடம் கூறியிருந்தது போல மதுரை ஆட்டோமேட்டிக் வேதர் ஸ்டேஷனில் முப்பத்தெட்டு மில்லி மீட்டர் மேலூர் ஆட்டோமேட்டிக் ரயங்காஜில் ஒரு நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை வந்து பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்துள்ளது இவை தவிர்த்து நேற்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகியிருந்தது அதன்படி நுங்கம்பாக்கத்தில் மூன்று மில்லி மீட்டர் மழை வந்து பதிவாகி இருக்கிறது மூன்றரை மில்லி மீட்டர் அளவு மழை கிட்டத்தட்ட நாலு மில்லி மீட்டர் அளவு மழை என்று கூறிவிடலாம் அதே போலத்தான் பல்வேறு இடங்களிலும் மழை வந்து பதிவாகி இருக்கிறது இப்பொழுது மழை பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் நிலவரமானது நமக்கு காலை எட்டு மணிக்கு தெரிய வரும் அதிகாரபூர்வமாக அதன் பிறகு ஒரு குரல் பதிவை நான் பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன் நமது தமிழ் உலக யூடியூப் பக்கத்தில் ஸோ அவ்வளோதான் தோழர்களே தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்நேர தகவல்கள் மற்றும் அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் ஸோ நிச்சயமாக இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை அளவானது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நேற்றுடன் ஒப்பிடுகையில் ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆகிய நேற்று பகல் நேரத்தில் எட்டு முப்பது மணிக்கு முன்பு பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை நீங்கள் விட்டுவிடுங்கள் எட்டு முப்பது மணிக்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாகவில்லை தற்சமயம் மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கிறது அதாவது நேற்று இரவு வந்து பதிவானுச்சு மதுரை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் அதேபோல கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் இருந்தது ஈரோடு மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஸோ அதே போல தான் மழை வந்து பதிவாகி இருக்கிறது ஆனால் நேற்று முன்தினத்துடன் ஒப்பிடுகையில் நேற்றைய மழை என்பது குறைவுதான் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்றைய மழை கொஞ்சம் அதிகரித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நீங்கள் இந்த மழையை நேற்று முன்தினத்துடன் நீங்கள் ஒப்பிடாதீர்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன் மழை பதிவாகும் என்பதையும் நான் இங்கே உறுதி உறுதி செய்து கொள்கிறேன் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் இவை தவிர்த்து இதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையானது தொடரும் இன்று மட்டும் கிடையாது நாளையும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது நடுவில் ஒரு நாள் நமக்கு இடைவேளை கிடைத்தாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து பதிவாகும் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் தேதி வரையில் நமக்கு மழை வந்து பதிவாகி தான் இருக்கும் பதிமூன்றாம் தேதி உங்களுக்கு மழையின் அளவானது குறைய தொடங்கலாம் ஸோ இதுதான் நிகழப்போகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது தொடர்பான தகவல்களை நாம் மேலும் விரிவாக விவாதிக்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஸோ அவ்வளோதான் தோழர்களை இந்த குரல் பதிவை பொறுத்த இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இப்பொழுது அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நான் குறிப்பிட்ட மீண்டும் மீண்டும் அதை நான் குறிப்பிட வேண்டிய தேவையில்லை என்று எண்ணுகிறேன் உங்களுக்கே தெரிந்திருக்கும் ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த குரல் பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்மளுடைய தமிழ் வதர்வுலா யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கக்கூடிய ஒவ்வொரு காணொளிக்கும் உங்களுக்கு உடனுக்குடனான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் அவ்வளோதான் தோழர்களே இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரம் நேரமாகிவிட்டது அதிகமான நேரமாகவே ஆகிவிட்டது இந்த காணொளிக்காக சில பேர் கண் விழித்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான் தூக்கம் என்பது ஒரு வரம் அது கிடைக்கும் வரை அதனுடைய அருமை நமக்கு தெரிவது கிடையாது அதனால் இந்த காணொலியை கேட்டுவிட்டு இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுவிட்டு நிம்மதியாக சென்று உறங்குங்கள் காலை நேரத்தில் மேலும் பல தகவல்களுடன் நான் உங்களிடம் உங்களுடன் பல விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன் ஆகையினால் ஆகையினால் நீங்கள் வந்து வருத்தம் கொள்ள தேவை கிடையாது நான் தொடர்ந்து சில மணி நேர இடைவெளக்கு ஒரு முறை உங்களிடம் நான் வந்து சில முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆகையினால் நீங்கள் இப்பொழுது போய் நிம்மதியாக உறங்கச் செல்லுங்கள் நானும் உறங்கச் செல்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்